நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது TNPSC குரூப் 3, அதற்கான ஹால் டிக்கெட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னா, எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் கூட டைம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 நாள் தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட் எல்லா நண்பர்களுமே எப்போ வரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கம்பல்சரி TNPSC அஃபீஷியலாகவே அவங்க வெப்சைட்டில் கொடுப்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் நாளைக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த குரூப் 3 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கம்பல்சரி இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது நாளைக்கு அஃபீஷியலாக TNPSC வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு தயாராக இருக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும், ஸோ நாளை அல்லது நாளை மறுநாள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை 2-3 நாளைக்கில் ஹால் டிக்கெட் எடுத்து பார்த்துக்குங்க. ஸோ எந்த சென்டரில் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் ஹால் டிக்கெட் நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போதைக்கு வெப்சைட் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஏன்னா TNPSCயில் நிறைய டைம் பார்த்துடும், அந்த மாதிரி இஸ்யூஸ் அடிக்கடி வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்கன்னா அடுத்து ஒரு 2 நாள்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கிங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாமல் நிறைய கேண்டிடேட்ஸ் எக்ஸாம்ஸும் மிஸ் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸுமே நம்மளும் பார்த்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா TNPSCயில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், கொஞ்சம் சீக்கிரமாகவே டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.